ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து சூப்பரான லிப்ஸ்டிக் வீடியோ தான். பிகினரா இருக்கவங்க வந்து லிப்ஸ்டிக்கை வந்து ப்ராப்பரா கரெக்டா வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றத பத்தி தான் ரொம்ப கிளியரா வந்து இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அது பக்கத்துல கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட லிப்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். ஸ்க்ரப் வந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல. கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் வாஷ் பண்ணிடுங்க, வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர், லிப் மாய்ஸ்சரைசர், நிவியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, முக்கியமாக லிக்யூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போதெல்லாம் லிக்யூட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ப்ராப்பராக அப்ளை பண்ணலன்னா ஸ்கின் வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்காது, ஸ்கின்னும் அங்கங்கே கீக்கியாக தெரியும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக லிப் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து சாக்லேட்டி லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸ் வந்து நார்மல் கலராக, ஈவன் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகாமல் அங்கங்கே பிளாக்னஸோடு இருந்துச்சுன்னா, பிளாக் லைன் தென்பட்டுச்சுன்னா, அப்போ நீங்கள் வந்து கன்சீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கன்சீலராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸில் அந்த எங்கெல்லாம் பிளாக்னஸ் இருக்கோ, பிக்மெண்டேஷன் இருக்கோ, அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லுக் வந்து நல்ல ஈவன் ஃபினிஷாக உங்களோட லிப்ஸ்டிக் கலர் வந்து நல்லா எடுத்து காட்டும். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கு ஈவன் ஃபினிஷாக நல்ல நீட் லுக் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து லிப் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டேன். இப்போ நான் வந்து பர்பிளோட லிப் கிரேயான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வந்துட்டு லிப்ஸோட அப்பர் லிப்ஸில் சென்டர் போர்ஷனில் வந்துட்டு வி வந்து லைன் பண்ண போகிறோம். வி வந்தால் தான் நம்மளோட லிப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்து நம்ம வி ஷேப் வரைய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வி லைன் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ நம்ம வந்து அவுட்டர் லைன் வந்துட்டு இதுலேயே வந்து பார்டர் பண்ணி வந்துடலாம். இப்போ இந்த எட்ஜ் வரைக்கும் நான் அவுட்டர் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த சைடும் நம்ம லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம், லைன் பண்ணிக்கலாம். இப்போ அப்பர் லிப்ஸ் வந்து நம்ம லைன் பண்ணியாச்சு, மேலே வந்து நான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அப்பர் லிப்ஸ் வந்து நல்லா லைன் பண்ணி முடிச்சிட்டேன், பர்ஃபெக்டாக வந்து ஃபில்லிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லோவர் பார்ட்டுக்கு வரலாம். லோவர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு லைன் பண்ண போகிறோம். சென்டர் போர்ஷனில் இங்கே வந்து லைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு லிப்ஸ் வந்து நல்லா சின்னதாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் போடுற லைனை வந்து சின்னதாக வரைங்க, அதுக்குள்ளேயே ஃபில்லிங் பண்ணிடுங்க. அப்போ வந்து லிப்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும், பெரிய லிப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு லிப்ஸ் பெருசாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டர் போர்ஷனில் வரையில அந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசாக இந்த எட்ஜ் வரைக்கும் கொஞ்சம் லைனாக இருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம் இந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி. இப்போ நான் வந்து சென்டரில் வந்து லைன் பண்ணுறேன் லோவர் பார்ட்டில் இங்கே. தெரியுதா, இந்த மாதிரி நான் லைன் பண்ணியிருக்கேன் சென்டர் போர்ஷனில் லோவர் பார்ட்டில். இப்போ நம்ம வந்து இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் லைன் பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து கீழே லைனிங் பண்ணிட்டேன் லோவர் பார்ட்ல. ஸோ நான் உள்ளார வந்து ஃபில்லிங் பண்ணுறேன். இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள் லைன் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். தான் நீங்க வந்து லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க லிக்யூட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி கிரேயான் யூஸ் பண்ணியோ இல்ல லிப் லைனர் யூஸ் பண்ணியோ நான் சொன்ன மாதிரி லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள வந்து ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ பாக்குறதுக்கு லிப்ஸ்டிக் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஷேட்லயும் பர்ஃபெக்ட் ஷேப்லயும் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி லிப்ஸ்டிக்கை வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. நீங்க பிகினரா இருந்தா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.